இன்னைக்கு சங்கரா மீன் போட்டு எப்படி ஒரு மீன் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மீன் 300 கிராம், வெங்காயம் 100 கிராம், தக்காளி சிறியது 1, புளி ஒரு எலுமிச்சை பழ அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். மஞ்சத்தூள் போடுறோம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 மசாலாலாம் எண்ணெய் வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி எடுத்து இதில் உரைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அந்த மீன் குழம்பு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒன்று ஒன்றா போடலாம். ஒரே இடத்துல போட வேண்டாம். மீன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸு ஃபிஷ் அதில் வெந்துடும். இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்ன நேயர்களே, மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.